அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னாக்கா, நானும் விஷ்ணுவும் வந்து ஒரு பப்பியை பார்க்க போகிறோம். அதாவது கூப்பரை வந்து அப்பா வைட்டாரு. ஸோ எங்களோட பப்பி வந்து எங்களுக்கு வரணும். பட் இந்த பப்பி வந்து ஏற்கனவே சேல் ஆயிடுச்சு. அதாவது வீடாக வந்து கன்சீவ் ஆக போதே அந்த டைம்லேயே ஒருத்தர் வந்து கூப்பரோட பப்பி வந்து கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அப்பவே பேசிட்டாங்க. ஸோ அதுவும் அந்த பப்பியை போய் பார்த்துட்டு அப்புறம் இன்னொருத்தவங்க போய் கொடுத்துடணும். அது தெரிஞ்சவங்க தாங்க. ஸோ எங்கிட்ட இப்போதைக்கு யாரும் பப்பியும் கேட்காதீங்க, ஏன்னா அது எங்களோடது கிடையாது. ஸோ இப்போ எல்லா பப்பீஸும் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான். அதாவது ஜஸ்ட் ஜென்ரல் செக்காக, பாரோ வைரஸ் இருக்கா இல்லையா, ஸோ அந்த மாதிரி செக்கப்புக்காக தான் பப்பீஸ் அங்கே இருக்குது. ஸோ நாங்களும் போயிட்டு அந்த பப்பீஸ் இன்றைக்கி தான் பார்க்குறோம். அட்லீஸ்ட் பிறந்து 35 days ஆகிடுச்சு பப்பீஸ் எல்லாம். ஸோ அண்ணா நகரில் தான் பப்பீஸ் எல்லாம் இருக்குது. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே வந்து அந்த பப்பியை ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து வேக்சினேஷன்லாம் பண்ணோம். அதாவது 45 days அப்புறம் வேக்சினேஷன். ஸோ போகிற வழியில் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். என்கிட்ட கேமரா இல்லை, நான் வந்து இது சடன் பிளானு. ஸோ உடனே கையில் மொபைல் மட்டும் தான் இருக்குது, என்கிட்ட கேமராலாம் இல்லை, மைக்கும் இல்லை. ஸோ ஆடியோ கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாய் சொல்லு. ஹாய், எங்கே போகிறோம்? உங்களோட பப்பியை பார்க்கணும். ஓகே. ஸோ ரீச் ஆயாச்சு, இங்கே தான் போய் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த பப்பீஸ் கேப்சர் பண்ணுறேன் வீடியோவில். ஏன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ இப்போ நிறைய பாரோ வைரஸ் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் வெளியே வந்துட்டு அவரே காரில் செக் பண்ணிட்டாரு. செக் பண்ணிவிட்டு இன்னும் ரிப்போர்ட் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது. பப்பீஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா சாப்பிடுதுங்க. அதுதான் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அந்த பப்பியை வந்து கையில் கொடுத்துருவோம். ஸோ பப்பியெல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். ஸோ கூப்பரோட 4 பொண்ணுங்க பார்த்துட்டீங்க. ஸோ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இவங்க தான் வந்து வாங்க வந்திருக்காங்க. பப்பி வந்து கொடுத்தாச்சு. இது கூப்பரோட பப்பி, வேற ஒரு ஃபீமேலோட நாங்கள் மேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பப்பி தான் எங்களுக்கு, ஒரு பப்பி எங்களுக்கு வரணும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு அப்படியே சேல் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஃபீலிங்லாம் இல்லை பப்பியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, லைட்டாக அவ்வளோதான்.
பட் ஆனால் ஹில்டா வந்து குட்டி போட போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஏன்னா டெலிவரியிலேருந்து லாஸ்ட்டாக கொடுக்குறாக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் இருந்தேனே. ஸோ அதனால தான் அந்த டைமில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 days ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் முடிஞ்ச அந்த வீடியோ எண்டில் வந்து பட்டுவும் லாஸ்ட் பப்பி ஒன்று எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தது, நான் ஊர் போயிட்டு வராங்க அதுக்கப்புறம் இந்த எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருக்காது. ஸோ அந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள். பட்டுவெல்லாம் அவ்வளோ சூப்பராக பார்த்துப்பான். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே என் பெரிய பையன் வெல்கம் பண்ணிட்டான். டேய் என்னடா பண்ற நீ கர்பி 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 செல்லம். ஓ மத்த நாயில தொட்டுட்டு வந்தல செக் பண்றாரு அவரு. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.